சாமி சரணம், எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியஸ்டான மொமெண்ட் தான் இந்த வீடியோ. சரிங்களா, நம்ம இந்த வீடியோவில் என்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேரளா கவர்மெண்டோட அடுத்த அப்டேட் என்ன, ஜனவரிக்கான டிக்கெட் புக்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, டிக்கெட் பெண்டிங் லெவலுக்கு எனக்கு ஸோ பெண்டிங் டிக்கெட் இஷ்யூ கிளியர் பண்ண இன்னொரு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கும், அதுபடி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஈஸியாக பெண்டிங் டிக்கெட் கிளியர் ஆயிரும். சரிங்களா, அடுத்து மூணாவது விஷயம், நம்ம குரூப் மூலமாக நம்ம என்ன சாதித்தோம் இந்த தடவை டிக்கெட் புக்கிங்கில், நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு, அதை பற்றின ஒரு ஒண்டர்ஃபுல்லான அப்டேட் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்டேட் தொடர்ந்துருக்கும். 100% உண்மையான நியூஸை மட்டும்தான் பரப்பப்படும். நீங்கள் எந்த டிவி சேனல், எந்த நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பர் எதுலேயுமே நம்ம பேசுகிற விஷயம்லாம் இருக்காது. ஸோ ஃபீல்டில் இறங்கி இந்த நேரம் இந்த நேரத்தில் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வச்சு சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ உதவி எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ லெட் ஸ்டார்ட். உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஜனவரியில் எப்போ ஸ்லாட் ஓப்பன் ஆகும், ஜனவரிக்கான ஆன்லைன் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றது தான். அதாவது இப்போ நடந்திருக்கிறது ட்ரையல் ரன்னிங், அதாவது ஒரு 1000 பேரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொரோனாவோட தாக்குதல் கேரளா டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ட்ரையல் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண பிறகு தான் அகைன் டிக்கெட் புக்கிங் இருக்கும். சரிங்களா, இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பட் நீங்கள் யாரும் கேட்கல. எல்லா டிவி சேனல், நியூஸ் சேனல், யூடியூப் சேனல், எனக்கு கேரளா பேப்பரில் போட்டிருக்கு, கேரளா யூடியூப்பில் வந்திருக்கு, இன்றைக்குள்ளே அப்டேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெசேஜ். நான் அதனால தான் சைலண்ட்டாகவே இருந்தேன், எதுவுமே சொல்ல வேண்டான்ட்டு. போங்க, எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பீங்க, எனக்கு 6 மணிக்கு டிக்கெட் ஸ்லாட் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆனால் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி தான் நான் மௌனமாகவே இருந்தேன். பட் என்ன நடந்தது அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இப்போ வரைக்கும் எந்த விதமான ஸ்லாட்டும் ஓப்பன் ஆகலை. ஸோ புரிஞ்சுக்கோங்க கொஞ்சமாவது, நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க நம்மளை விட அப்டேட்டாக யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த இதுக்காகவே மட்டும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், மற்ற நியூஸ் சேனல் அப்படி கிடையாது. அவங்களுக்கு எல்லா நியூஸையும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடுவாங்க, ஏதோ ஒரு நியூஸ் கிடைக்கிற டக்குன்னு பப்ளிஷ் பண்ணுறான்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க, நம்ம அப்படி கிடையாது. ஃபீல்டு ஒர்க் இறங்கி எல்லா நம்பகமான பெரிய பெரிய ஆளுங்கிட்ட, தேவஸ்தானம் போர்டாகட்டும் ஆள் அதர்வைஸ் அங்கே இருக்கிற கமிட்டியில் இருக்க பெரிய பெரிய மெம்பர்கிட்ட கேட்டு அவங்களோட டிசிஷன் என்ன அப்படின்றத தான் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட செயல் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ப்ராப்பரான அப்டேட் வந்தவுடனே டேட் அண்ட் டைம் நான் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு டேட் அண்ட் டைம் சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த விஷயம் நடந்தே தீரும், இல்லை எந்த விதமான மாற்றமும் இருக்காது. நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம குரூப்புக்குள்ளே இணைஞ்சிடலாம். எல்லா லிங்க்கும் ஃபில் ஆகிட்டுனா அகைன் அகைன் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் ஆகும், நியூ லிங்க் இருக்கும். இப்போதைக்கு 10 குரூப் இருக்குது, 2000 மேலே மெம்பர்ஸ் இருக்காங்க. இல்லை இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வெறும் 4000 டிக்கெட் தான் ஓப்பன் ஆச்சு, பட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேருந்து மட்டும் ஒவ்வொரு குரூப்புக்கும் 80 பேர் 90 பேருக்கு மேலே டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்பவே எனக்கு மனசு நிறைவான ஒரு விஷயம். ஏன்னா புக் பண்ண எல்லா டிக்கெட்டுமே செல்ஃப் கிடையாதுங்க, சிங்கிள் டிக்கெட் புக் பண்ணல, எல்லோரும் 5 டிக்கெட், 8 டிக்கெட், 10 டிக்கெட், மேக்ஸிமம் ஒருத்தர் 13 டிக்கெட் புக் பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். அது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம ஓடுறோம், சரி, அதுக்கான ரிசல்ட் எப்போ தெரியும், நம்ம ஜெயிச்சிட்டோமா தோத்துட்டோமான்றது ஃபைனலாக அந்த இதுக்கு கிடைக்கிற அவுட் புட் வச்சு தெரியும். ஸோ நான் என்னன்னா, நான் ஃபைனலி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு வெறும் 4000 டிக்கெட்டில். நீங்களாம் கேட்பீங்க, கேரளா, அதாவது கேரளா கவர்மெண்ட்டோட நியூஸ் ஆகட்டும், எல்லா நியூஸ் சேனலும் 5000 சொல்கிறாங்களே, நீ மட்டும்தான் வந்து ஒரு நாளைக்கு 1000 4000 சொல்கிறீங்க, அந்த 4 நாளுக்கு அது என்ன கணக்குன்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, டிக்கெட் ஓப்பன் பண்ணி புக் பண்ண ட்ரை பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேற்று எத்தனை டிக்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு 5000னா ஐ மீன்ஸ் என்னென்னா, இப்போ 2000 பக்தர்கள் போகிறாங்க, அப்போ ஒரு நாளைக்கு 3000 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ 12000 டிக்கெட் நேற்று ஓப்பன் ஆச்சா அப்படின்னு நீங்கள் உங்களே கேட்டுக்கங்க. ஏன்னா டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்கள, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 7:30 எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிட்டு, அதாவது முதலேருந்து வந்த டிக்கெட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. சரிங்களா, 7:30 ஃபுல்லாக ஸ்லாட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருச்சு. ஓகேவா, அதுக்கடுத்து நீங்கள் ட்ரை பண்ண டிக்கெட் எல்லாமே சர்வர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி உங்களுக்கு கொடுத்து அந்த 5 டிக்கெட் 10 டிக்கெட்லேயும் நிறைய பேர் கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம முயற்சியில் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகேவா, 2500 பேர் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 800 பேர் 900 பேருக்கு டிக்கெட் கிடச்சிட்டு அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம்னா, அந்த 2500 பேர்லேயே எல்லாருமே டிக்கெட் ட்ரை பண்ணி கிடச்சவங்க எல்லாருக்குமே 5 பேர் 10 பேருக்கும் கிடச்சிருக்கு, யாருக்குமே சிங்கிளாக இல்லை. ஸோ அதுலேயே ரொம்ப பெரிய சந்தோஷம். நிறைய பேர் இந்த வாட்டி சாமி தரிசனத்துக்கு நம்ம மூலமாக நம்மளோட ஒரு கான்ட்ரிபியூஷன் மூலமாக அனுப்புறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அதுவும் சேர்ந்து தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றி. சரிங்களா, அடுத்து உங்களுக்குலாம் தோன்றது இந்த பெண்டிங் டிக்கெட் இஷ்யூ வந்துட்டான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. 3 வே இருக்குது. சரிங்களா, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த 3 வேல ஏதாவது ஒரு வேல உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம், மைண்டை ஷார்ப்பாக வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வே,
என்னன்னா பெண்டிங் டிக்கெட் இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் ஆட் டு வித் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆட் பில்கிரிம் இருக்கும்ல அந்த பில்கிரிமில் உங்கள் டீட்டெயிலில் அகெயின் என்ட்ரி பண்ணுங்கள். ஆதார் கார்டு வச்சு உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அகெயின் ஓட்டர் ஐடி வச்சு உங்களோட டீட்டெயில் அகெயின் என்ட்ரி பண்ணி அந்த இதை கிளிக் பண்ணி டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங் இஷ்யூ வராது. இது ஃபஸ்ட் வே. செகண்ட் வே, நேற்று ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது நேற்று டிக்கெட் புக் பண்ண நிறைய பேருக்கு பெண்டிங் இஷ்யூ வந்திருக்கு. புதுசாக தான் ஃப்ரெஷ் ஐடியில் வச்சு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, பெண்டிங் இஷ்யூ வந்திருக்கு. வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா கண்டினியூஸாக ப்ரொசீட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஓகே ஆயிடுச்சு. அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிக்கெட் ஓப்பன் ஆச்சு. ஒரு நாளைக்கு 1000ன்றது முதல்ல 300, 200, 400 அந்த மாதிரி தான் காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ முதல்ல 400 டிக்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு வைங்க, அந்த 400 டிக்கெட்டில் போட்டி போடுறாங்க, அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காமல் பெண்டிங் வந்துட்டு அகெயின் அதே டேட்டில் இன்னொரு 300 டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது அவங்களுக்கு சர்வர் என்ன எடுத்துக்கணும், நம்ம டிக்கெட் இல்லாமல் பெண்டிங் சொன்னோம் பட் டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெண்டிங் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகி வேறு இது புக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இது எப்போ பாசிபிள்? அதாவது முன்னாடியே பெண்டிங் டிக்கெட் இருந்தால் அவங்களுக்கு இதில் பாசிபிள் கிடையாது. ஜனவரியில் நான் புக் பண்ணி எனக்கு பெண்டிங் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன் எனக்கு கிடச்சிச்சான்னா அவங்களுக்கெல்லாம் பாசிபிள் கிடையாது. இப்போது டிசம்பருக்குள்ளே புக் பண்ண ட்ரை பண்ணி அவங்க டிக்கெட் பெண்டிங்கில் இருக்கணும், அவங்க எல்லாத்துக்குமே பாசிபிள். இது மூலமாக ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும். இதனால் நான் சொல்கிற வர விஷயம் என்னென்னா, அதாவது எப்படி யார் என்ன டிக்கெட் புக் பண்ணாலும் ஜனவரி 19 வரைக்கும் தான் டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படி தானே. அப்போது உங்கள்கிட்ட இப்போது நிறைய ஐடிஸ் இருக்குது. எல்லா ஐடிஸுமே ஜனவரி 19 தான் உங்கள் டிக்கெட் இருக்க போகுது. ஸோ இனிமேல் ஸ்லாட் ஓப்பன் பண்ணால் உங்களால் புது ஐடி கிரியேட் பண்ணாமையே அந்த ஐடியை வச்சு அகெயின் அண்ட் அகெயின் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஒரு 10 times ட்ரை பண்ணிங்கன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னது, என் ஃப்ரெண்டு பர்சனலாக நேற்று அவனுக்கு வந்துச்சு, கிளியர் பண்ணி எனக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன், ஒரு 10 times ட்ரை பண்ணேன், பெண்டிங்கில் இருந்தது அகெயின் வந்து அந்த கோட்டாஸ் ஓப்பன் ஆகும்போது அகெயின் 300 கோட்டா மாதிரி ஓப்பன் ஆகும்போது எனக்கு கிடச்சிட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுன்னா அண்ட் அகெயின் குரூப்லேயும் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணிக்கிங்க, ரொம்பவே சந்தோஷம். குரூப் ஒர்க் அப்படின்றது அதுதாங்க. ஒருத்தன் வேகமாக ஓடிட்டு இருக்கான், சரிங்களா? ஓடிட்டு இருக்கும்போது கூட ஓடுறவனுக்கு மட்டும்தான் எப்படி வேகமாக ஓடணும், எப்படி ஒன்றா நம்மளால் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்னு தெரியுமே தவிர வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணுறவனுக்கு தெரியாது. அதனால தான் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து எல்லாரும் சேர்ந்து ஓடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை மாற்றி பகிர்ந்துக்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், சரிங்களா? இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக என்னென்னா உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிட்டு மற்றவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா எங்களுக்கு சஜஷன் மட்டும் கொடுங்க, மற்றபடி அவங்ககிட்ட காசு பார்க்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு இஷ்யூ பற்றி பேசியிருந்தோம், 1000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் கிடைக்கு கொடுக்குறாரு அப்படின்னு அந்த நைட்டு 2 மணிக்கு போட்டு வான் பண்ணி அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கூட காட்டினேன். அதையும் தாண்டி இன்றைக்கி காலையிலலாம் நம்ம சபரிமலா குரூப் 9 இருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் 3 பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. 1500 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்களாங்க. 1500 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் டிக்கெட் புக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்களோ, நீங்கள் சபரிமலைக்கு போயிடலாமா? அதாவது அந்த டிக்கெட் உங்களுக்கு கிடச்சதுக்கு அப்புறவு நீங்கள் வந்து எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப கிளவராக சொல்லி ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு நம்பி ஏமாந்துடாதீங்க, சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தா நம்மளால் போக முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ சொல்லலைங்க, அது ஃபைனல் கடைசி அசிரம் பரமாசிரமாக இருக்கட்டும். இதெல்லாம் என்னன்னா எங்கேயோ ஒருத்தட்ட யார்ட்டையோ 1000 ரூபாய் 1500 ரூபா கொடுத்து ஏமாறுறதுக்கு சபரிமலையோட தேவஸ்தானம் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டிலேயே நம்ம அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் கொடுக்குற அதே 1250 ரூபா ஒரு ஆளுக்கு பே பண்ணோம் அப்படின்னா எல்லாராலையுமே ஈஸியாக ஆன்லைன் டிக்கெட் இல்லாமல் நம்மளால் சபரிமலை போய் தரிசிச்சுட்டு வர முடியும். அப்படி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டியை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டாம். ஏன்னா கவர்மெண்ட் ஈஸியாக ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்கும்போது எதுக்கு மெனக்கெட்டு அவ்வளோ ரூபா கட்டணும் அப்படின்னு நான் அதை பற்றி சொல்லாமல் இருக்கேன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கான காரணம் எதுலேயும் மனசு தளர்வுறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்களை சபரிமலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு, சரிங்களா? அது கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரமாக இருக்கட்டும், அதாவது ஐயனுக்கே ஐயனோட வழிபாட்டுக்கே நம்ம 1250 ரூபா ஒரு ஆள் பே பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அங்கே போய் சபரிமலையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எல்லாரும் இந்த வாட்டி சபரிமலைக்கு போக போகிறாங்க, அது மட்டும் உறுதி. உங்களை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சொல்கிறது நான் சொல்கிறதுலாம் என்னென்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. திரும்ப திரும்ப நம்ம யூடியூப்பில் ஒரு சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னா அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். போலியான தரகர்கிட்ட நம்பி ஏமாறாதீங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்ம நான் சொல்லியிருக்க முன்னாடியே வந்து இதுக்கு அடுத்த அப்டேட் வந்து மெதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு டிவி சேனல் நியூஸ் சேனலை பார்த்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கேட்டே இருக்கீங்க, என்ன என்னன்ட்டு நான் எல்லாருக்கும் எப்படி பதில் சொல்ல முடியும், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது உண்மையாக இருந்தால் நான் அதை பற்றி பேசலாம். அது ஒரு போலியான தகவல் எனக்கு தெரியுது, நான் சொன்னால் கேட்க மாட்டேறீங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க, எல்லா டிவி சேனல்லையும் சொல்கிறோம், எல்லா சன் டிவி, கே டிவி, ராஜ் டிவின்னு எழுதி வரிசையாக எடுக்கிறீங்க, அண்டு கேரளா சேனல்லையும் சொல்கிறாங்க, கேரளா நியூஸ் பேப்பரில் வந்துட்டு அப்படி அப்படின்றீங்கன்னா என்ன சொல்கிறது சொல்லுங்கள். ஸோ காலம் தான் எல்லாத்துக்கும் சிறந்த தீர்வுன்னு விட்டேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி 6 மணிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு.
ஸோ இனிமேல் தவறெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட வேலை என்னென்னா நீங்கள் உங்கள் வேலையை பீஸ்ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. உங்களுக்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன். உங்கள் எல்லாரையும் சபரிமலை கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாத்தையும் பண்ணுறேன், நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நெட் ஆன் பண்ணிங்களா, யூடியூப்ல வந்து எதுவும் வீடியோ இருக்கான்னு பாருங்கள். ஆல் அதர்வைஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா, வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுவும் மெசேஜ் வந்திருக்கான்றதை பாருங்கள் சரிங்களா. நம்ம குரூப்பில் எல்லாத்துலேயுமே வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அட்மின் ஒன்லி மெசேஜ்னு இருக்கும். அதுக்கான காரணம் நிறைய போலியான விவரங்களை பாஸ் பண்ணுறது தான். எல்லாரையுமே வந்து பயப்பட வச்சுட்டு இருக்காங்க அது மாதிரி போலியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து. அதுக்காக தான் எல்லாமே அட்மின் ஒன்லின்னு இருக்குது. இன்கேஸ் நம்மளோட டார்கெட் வரும்போது எல்லோரும் ஓட ஆரம்பிக்கும் போது ஆல் பார்ட்டிசிபெண்ட்டாக நம்ம எல்லாமே சேர்ந்து டிக்கெட் புக் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றா சேர்ந்து புக் பண்ணுவோம், ஒன்றாவே இருப்போம், நல்லதே நடக்கும். இறைவனுக்கு செய்கிற எல்லாமே பணிகளும் திருப்பணிகள் தான். நல்லதே நடக்கட்டும். சாமி சரணம்.